ஹே மச்சி, கடலை போடு கடலை போடு, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன்லையும் கையை போடு மச்சி. வணக்கம் டிஎக்ஸ் பாய்ஸ். நண்பர்களே, உடலுறவுல வித்தியாசமான பொசிஷன்ஸ், வேற வேற இடத்துல உடலுறவை மாற்றி மாற்றி வச்சுக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமாக உடலுறவுல இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்காத மனிதர்களே இருக்க மாட்டாங்க. இப்போ தண்ணிக்குள்ளார உடலுறவு வச்சுக்கிட்டா அதனோட அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் தொட்டியில் குளிக்கும்போது உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்படி இல்லைனா ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துலையும் கூட ஒரு சிலர் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக உடலுறவோட இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், வெளியில் போயிட்டு நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் குளோரின் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், அப்படி இல்லைனா அந்த தண்ணியில் அதிகமாக கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றவங்க அடிக்கடி யூஸ் பண்ண தண்ணியில் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. கடல் தண்ணியிலையும் சரி, இல்லை வேறு ஏதாவது தண்ணியிலையும் சரி, ஒரு சில இதிலலாம் உப்பு இருக்கும், அப்படி இல்லைனா அழுக்கு அதிகமாக இருக்கும். இந்த இடத்துலலாம் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நார்மலாக உடலுறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பெண்கள் மூடானாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெண்ணுறுப்பில் ஈரமாகும். இந்த ஈரமாகிறது தண்ணியில் நீங்கள் உடலுறவு வச்சுக்கும் போது இருக்காது. ஸோ அவங்களோட பெண்ணுறுப்பை பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்காது, ட்ரையாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இதனால் ஒரு சில பெண்கள் வந்து அவங்களோட பெண்ணுறுப்பில் ஆணுறுப்பை உள்ளே விடும்போது வலி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் தண்ணிக்குள்ளார தானே, ஈரமாக இருக்கிறதால ஈஸியாக உள்ளே போயிடுமே அப்படின்ட்டு, பட் மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்குமே இந்த மாதிரி இருக்காது. எல்லாத்துக்கு மேலே ரொம்ப முக்கியம் ஆணுறையை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் உடலுறவு வச்சுக்கிற தண்ணி அழுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பாக்டீரியா கலந்துருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த நோய் தொற்றுகளுமே வராது. ஆணுறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆணுறையை தண்ணிக்கு மேலே இருந்து போட்டுக்கிட்டு தான் உள்ளே இறங்கணும். நீங்கள் தண்ணிக்கு உள்ளார போயிட்டு போட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் குளோரின் இருக்கிறதாலையும் சரி, ஆணுறையை தண்ணிக்குள்ளார பயன்படுத்துறதாலையும் சரி, ஒரு சில டைமில் கிழிஞ்சிடும். இதுக்கு பெட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலிக்கானில் ஆணுறை இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். தண்ணிக்குள்ளார உடலுறவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 80% கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் நினைக்கலாம் தண்ணிக்குள்ளே தானே இருக்கும், உடலுறவு வச்சுக்கிட்டதுக்கப்புறம் விந்து உள்ளார விட்டுட்டோம் அப்படின்னா தானே வெளியே வந்துடும் அப்படின்ட்டு, பட் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளார உடலுறவு வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பெண்ணோட பெண்ணுறுப்பில் நீங்கள் விந்தை உள்ளே விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெளியே வராது. ஒரு சிலர் ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க, ஒரு ஆண் தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த டைமில் அவன் கையால் வேலை செஞ்சு அவனோட விந்துவை தண்ணியில் கலந்து விட்டுறான், அதுக்கப்புறம் ஒரு பெண் போயிட்டு குளிக்கிறாங்க, அந்த விந்து பெண்ணோட பெண்ணுறுப்புக்கு உள்ளார போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிலரோட மனசில் கண்டிப்பாக ஒரு தவறான எண்ணம் இருக்கும். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தண்ணிக்குள்ளார உடலுறவு வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட கணவர் கூட, அந்த டைமில் உங்கள் கணவருக்கு விந்து வெளியே வரும்போது அவர் விந்துவை வெளியெடுத்து தண்ணிக்குள்ளார விடுறாரு. இந்த டைமில் நீங்கள் தண்ணிக்கு உள்ளார தான் நீங்களும் இருக்கீங்க, உங்களோட கணவரும் இருக்கார். அந்த டைமில் தண்ணிக்கு வெளியே விட்ட அந்த விந்து எதிர்பாராத விதமாக உங்களோட பெண்ணுறுப்புக்குள்ளார தண்ணியோடு கலந்து உள்ளே போயிடுது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிற அந்த வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா விந்து வெளியே வந்த உடனே தண்ணிக்குள்ளார கலந்து டக்குன்னு உங்களோட பெண்ணுறுப்புக்குள்ளார போயிடுச்சு அப்படின்னா அந்த விந்தனும் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட உடம்பு 98.6 degrees டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்னா அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளார 5 நாள் ஆனாலும் சரி ஒரு ஆணோட விந்தனு உயிரோடு இருக்கும். இந்த மாதிரி அந்த பெண்ணோட உடம்பு கரெக்டாக இருந்து அந்த டைமில் விந்தனு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஓரளவு இருக்குது. பட் ரொம்ப முக்கியமாக விந்தனு தண்ணிக்குள்ளார விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த விந்தணு உயிரோடு இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி தண்ணிக்குள்ளார இருக்கும்போது விந்தணு தண்ணியில் மிதந்து பெண்ணோட உறுப்புக்குள்ளார அவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமாக ஒரு பெண்ணோட உடம்பும் சரி ஆணோட உடம்பும் சரி அந்த பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் பக்கத்தில் இருந்து விந்துவை
தண்ணிக்கு வெளியே விட்டாலும் சரி அந்த விந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பெண் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்களே பெண்களே, ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக உங்களோட கணவர்கிட்டையும் சரி மனைவிக்கிட்டையும் சரி வீட்டில் உடலுறவு வச்சுக்கும் போது ஒரு சில டைமில் உங்கள் மனைவியோட பெண்ணுறுப்புக்குள்ளார ஆணுறுப்பை வச்சு ரொம்ப நேரம் அப்படியே படுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வரும். இதை நீங்கள் தண்ணிக்குள்ளார போயிட்டு உடலுறவு வச்சுக்கும் போது முயற்சி செய்து பார்க்கக்கூடாது. எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணியில் உறிஞ்சு திறன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஆணுறுப்பை பெண்ணுறுப்புக்குள்ளார ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில டைமில் உங்களோட ஆணுறுப்பும் சரி பெண்ணுறுப்பும் சரி அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவு சீக்கிரமாக உங்களோட ஆணுறுப்பை உங்கள் மனைவியோட பெண்ணுறுப்புக்குள்ளேருந்து வெளியெடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் உங்களோட மனைவியோட பெண்ணுறுப்புக்குள்ளேருந்து ஆணுறுப்பை வெளியெடுக்க வேண்டிய நிலைமை வரும். பிகாஸ் இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ தண்ணிக்குள்ளார ரொம்ப நேரம் ஆணுறுப்பை பெண்ணுறுப்புக்குள்ளார வச்சு உடலுறவு வச்சுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எனிவே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது டிஎக்ஸ் வாய்ஸ். இதே போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானையும் இப்பொழுது எனேபிள் செய்து கொள்ளுங்கள். நன்றி.